சதவீதம் காவி நிறத்துக்கு இப்போ இந்தியா டீம் மாறி இருக்காங்க. இந்தியனோட கிரிக்கெட் டீம் அப்படின்னாலே ப்ளூ கலர் ஜெர்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ப்ளூ கலர் அப்படின்னாலே இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்றது எழுதப்படாத விதி. இந்திய அணி சர்வதேச கிரிக்கெட் விளையாடி வர காலத்துல இருந்தே நீல கலர் ஜெர்சியை தான் ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கு அணிஞ்சிருப்பாங்க. இந்நிலையில இத மாற்ற முயற்சியில தற்போது பிசிசிஐயோட ஜெய்ஷா ஈடுபட்டு வராரு. ஏற்கனவே இந்திய அணி ஜெர்சியில காவி நிறத்தை புகுத்தி அதை டிசைனா மாத்திருந்தாங்க. இதே மாதிரி 2019 ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்திய அணி ஜெர்சி முதல் முறையா மாற்றப்பட்டது. அது ஹோம் மற்றும் அவே என ரெண்டு ஜெர்சிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுல அவே ஜெர்சிகள் இந்திய அணிக்கு காவி நிறமும் நீல நிறமும் கலந்த வகையில வடிவம் மாற்றப்பட்டது. இதுக்கு ரசிகர்கள் மத்தியில எந்தவித வரவேற்பும் ஏற்படல. இதையடுத்து தற்போது ஐசிசி உலகக்கோப்பை 2023 ஆண்டுக்கான தொடர்ல வீரர்கள் பயிற்சி செய்வதற்காக நீல நிறத்துல ஒரு ஜெர்சி பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அது திடீர்னு இப்போ முழுமையா காவி நிறத்திற்கு பிசிசிஐ மாற்றியிருக்காங்க. இந்த புதிய காவி ஜெர்சியோட இந்திய அணி வீரர்கள் இன்னைக்கு பயிற்சி செய்வதற்காக சென்னை வந்திருக்காங்க. இத பார்த்ததும் ரசிகர்கள் நிறைய பேரு எங்கடா ப்ளூ கலர் ஜெர்சி காணும்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு? இறங்கி ஒரு கை கூட அப்ப அந்த கேமரா திரும்ப பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி இன்னும் முழுசா 10 நாள் கூட ஆகல. ஆனா ரிலீஸ் ஆகிற எல்லா ப்ரோமோவும் பயங்கர காரசாரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பூர்ணிமா ரவி பிளஸ் கூல் சுரேஷ் காம்போ அதிகமா பேசப்பட்டு வருது. ஏன்னா பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு கூல் சுரேஷும் பூர்ணிமாவும் இன்ட்ரடியூஸ் ஆகும் போது நம்ம ஆராத்தி பூர்ணிமா சொல்றாங்க, எனக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும், நீங்க வந்து அன்னைக்கு என்கிட்ட கார வழிமறிச்சு பேசுனீங்க அப்படின்னு பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயத்த பூர்ணிமா சொல்றாங்க. ஆனா கூல் சுரேஷோ அப்படியான் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஃபைனலா ஆமா ஆமா அந்த படத்துக்காக அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அந்த ப்ரோமோவோட அந்த பழைய ஷார்ட்ஸ் வீடியோவை இப்ப ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சு இதுதான் அந்த வீடியோன்னு இப்ப வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு? இறங்கி ஒரு கை கூட அப்ப அந்த கேமரா திரும்ப திரும்பப்பா கேமரா பொண்ணு திரும்பா இந்த பொண்ணு நீங்க நடிச்சிருக்கீங்களா? அதாவது இப்ப நான் வந்து என்ஜாய் அப்படின்ற படம் பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வந்தேன். நான் என் உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கேன், இந்த பொண்ணு கார்ல போறாங்க, திரும்பி ஒரு ஒரு இதான் ஒரு சார் ஹவாரி சார் இல்ல ஹாய் என்ன சொல்லிக்கலாம் இல்லையா, இதான் வைத்தியச்சலா இருக்கே புரியுதுங்களா, படத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நடிச்சவங்க கார்ல போவாங்க கத்துறவங்க தெருவில் நிக்கணுமா? இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு பக்கமா இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோ வச்சு பார்த்தோம்னா பூர்ணிமா ரவிக்கும் டிபேட் அப்படின்ற ஒரு டாஸ்க் நடக்குது. அதுல பூர்ணிமாவும் குல் சுரேஷும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இன்னைக்கு நைட் வரப்போற எபிசோட்ல ஒரு பயங்கரமான சண்டை இருக்க போகுது அப்படின்னு நடக்கிற விஷயங்களா வச்சு பார்த்தாலே தெரியுது. சோ நம்ம கூல் சுரேஷ் பூர்ணிமா ரவி கிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி காரை வழிமறிச்சு ஒரு குட்டி பிரஸ் மீட் எடுத்த இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.